அதாவது ஏன் வந்து இன்டர்செக்ஸ் பர்சன் வெளியில் வரமாட்டுறாங்க அப்படின்னா, முக்கியமான காரணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஃபேமிலி வந்து பயப்படுறாங்க. இப்போ நானே பார்த்திங்கனாக்கா என்னை வெளிப்படுத்தினதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்களை வந்து எதிர்கொள்கிறேன். ஏற்கனவே நான் வேலை செஞ்ச தொலைக்காட்சிகளில் என்னை கூப்பிட வந்து மறுக்கிறாங்க, என்னோடய நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே நடிச்சிட்டு இருந்த சீரியலில் வேலை செஞ்ச மேனேஜருங்க வந்து அவங்க நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு மேனேஜர் வந்து ஒரு டேரக்டர்கிட்ட போய் வந்து என்னோடய ஃபோட்டோவை காமிச்சு இந்த கேரக்டருக்கு இவரை போட்டிருக்கேன் அப்படின்றாரு. இப்போ அந்த டேரக்டர் சொல்கிறார், ஓ இவர் தானே அந்த அவேர்னஸ் பண்ணியிருந்தார், அவர் தானே இப்போ மக்களோட பார்வை மாறி இருக்கும், நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு. அப்போது அந்த மேனேஜர் வந்து எடுத்து சொல்கிறார், இல்லை இல்லை இவர் வந்து ஏற்கனவே நம்மளோட ஒரு சீரியலில் பண்ணியிருக்காரு, எந்த மாற்றமும் தெரியாது, நல்லா பண்ணுவார் அப்படின்ட்டு. அப்போ அந்த டைரக்டர் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை மக்களோட பார்வை மாறி இருக்கும், நான் டைரக்டராக நீங்கள் டைரக்டராக வேறு ஆர்டிஸ்ட் பாருங்கள் அப்படின்னு. ஸோ வெளிப்படுத்தினதுக்கப்புறம் இது மட்டுமே இல்லை, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் வரக்கூடிய கேள்விகள், உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும், எனக்கு அது சிரிப்பாக வரும், இதை படிக்காதவங்க கேட்டாங்கன்னா கூட நம்ம பதில் சொல்லலாம், ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. படித்தவங்க இதை கேட்கும்போது எனக்கு வந்து சிரிப்பும் வரும் கோபமும் வரும். இதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ எனக்கு பையனோட ஃபீலிங்ஸ் இருக்குன்னா நீங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா, இல்லை பொண்ணோட ஃபீலிங்ஸ் இருக்குன்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருந்தால் என்ன, நான் வெளிப்படுத்தின வழி என்ன, நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற கஷ்டம் என்ன, அடுத்த ஜென்ரேஷன் இதை படக்கூடாது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இன்டர்செக்ஷன்ற ஒரு விஷயம் இருக்கிறதே நம்ம நாட்டில் யாருக்குமே தெரியாது. நீங்கள் அதை பார்ப்பீங்களா, என்னோடய ஃபீலிங்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதே மாதிரி நான் என்னோட சேர்ந்து பேசிகிட்டு இருந்தவங்க நிறைய பேர் பேசுறதை நிறுத்திட்டாங்க. ஏன் நம்ம தொலைக்காட்சிகளில் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர் என் கூட உட்காந்து என்னை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு கூட யோசித்தவங்கலாம் இருக்காங்க. ரெண்டாவது, இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த எல்ஜிபிடி ஐக்யூஏல முக்கியமாக திருநங்கைகளும் சரி இன்டர்செக்ஸ் பர்சன் நான் பார்த்ததில் நிறைய பேர் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலை மேற்கொள்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய இது பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்புறம் எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு தாத்தாலேருந்து பேரன்லேருந்து அவங்க பையன்லேருந்து நான் டுடேல படித்த இங்கிலீஷ் சார்லேருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சென்னை வந்து என்னோடய ஃபீல்டில் வந்து நம்ம ஃபீல்டில் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. அதுக்கு நம்ம ஒத்துழைக்கலை அப்படின்னும்போது அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய கோபங்கள், அவங்க அது அது அதனால் நம்மளை வந்து துன்புறுத்தல் செய்கிறது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு வருஷம் ஒரு ரிலாக்ஸேஷன் டேப்லெட் சாப்பிட்ருக்கேன்னா பார்த்துக்கோங்க. இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல், பாலியல் ரீதியாக இந்த குழந்தை இறந்துச்சு அப்படின்னு சொல்லும்போதுலாம் எனக்கு வாமிட் வரும், ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிடும். என்னால் வந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன், ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் முன்னாடி என்னால் அந்த வார்த்தையை கேட்கவும் முடியாது பேசவும் முடியாது, அந்தளவுக்கு மென்டலி அஃபெக்ட் ஆகிருந்தேன். ஏன்னா ஒரு தொலைக்காட்சியில் நான் வேலை செய்யும் போது அந்த தொலைக்காட்சியில் இருந்த ஒரு மேல் அதிகாரி மூலமாக எனக்கு ஏற்பட்ட பாலியல் ரீதியான துன்புறுத்தல், அன்றைக்கி உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, சமூக ரீதியான பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, இவங்களால் பிரச்சனை. அப்போ ஒரு மனுஷனுடைய நிலைமையை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சொல்கிறோம், ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம், இவங்களாம் வந்து சமூகத்தில் வந்து ஏற்றுக்க முடியாதவங்க, இது வந்து போலி அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க இடத்துலேருந்து வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம ஈஸியாக வந்து ஒருத்தரை வந்து நம்ம கேலி பண்ணிடுறோம், கிண்டல் பண்ணிடுறோம், ஆனால் அந்த வழி அப்படின்றது அனுபவிக்கும் போது தான் தெரியும். கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் ஏன் இன்னும் பெருசாக வளர்ச்சி அடையலை, நீங்கள் பப்ளிசிட்டிக்காக இதை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பப்ளிசிட்டினால் நான் என்னத்தை சாதிச்சிட போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் ஒரு இன்டர்செக்ஸ் பர்சன் நான் வெளிப்படுத்துறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதனால் நான் பணம் சம்பாதிச்சேன்னா, இதனால் நான் பேர் புகழ் சம்பாதிச்சேனா, இந்த ரெண்டு வருஷத்தில் என்ன சம்பாதிச்சிட்டேன், இப்படி சமூகத்திலேருந்து நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப வலியான, அது வார்த்தையால் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன், உங்களால் வந்து உதவி செய்ய முடியாட்டாலும், உங்களால் வந்து இது ஏற்றுக்க முடியாட்டாலும், வெளிப்படுத்துகிறவங்களை எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களை நீங்கள் விட்டுருங்க. எங்கள் கிட்டேருந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பாதிப்பும் வராத வரைக்கும் நீங்கள் எங்களை பற்றி யோசிக்கவும் வேணாம், நீங்கள் எங்களுக்காக கவலைப்படவும் வேணாம், எங்களுக்கு எங்களை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எங்களுக்கான வாழ்க்கையை வாழ விட்டாலுமே நாங்கள் வாழ்ந்துட்டு போவோம். அதுதான் நான் சமூகத்துக்கிட்ட சொல்கிறேன், இந்த உலகம் எல்லோருக்குமான உலகம், எல்லாருமே வாழறதுக்கான சம உரிமை இருக்கக்கூடிய ஒரு உலகம். இங்கே வந்து மற்றவங்களால் இன்னொருத்தருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத போது நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன் நல்ல லைஃப்பை வந்து வாழ்வாங்க. தயவு செய்து உங்களால் வந்து நல்லது செய்ய முடியாட்டாலும் கெடுதல் செய்யாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க. அக்செப்ட் பண்ண முடிஞ்சால் அவங்களுக்கு அன்பு கொடுங்க, பாசத்தை கொடுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. இல்லையா நீங்கள் ஒதுங்கிடுங்க, அவங்க வேலையை பார்த்துப்பாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க. இதுதான் நான் வந்து சமூகத்துக்கு சொல்லக்கூடிய என்னோட
கருத்து. எல்ஜிபிடி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் எல்ஜிபிடி கியூ ப்ளஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய முழுமையான ஆக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜிபிடி ஐக்யூஏ தான் அதனுடைய முழுமையான விரிவாக்கம். அது வந்து இங்கே வந்து நிறைய பேரால் வந்து சொல்லப்படுறது கிடையாது. ஏன் நான் இதை இங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கு. ஸோ எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா லெஸ்பியன், அதாவது பெண் தன்பால் ஏற்பாளர்கள். ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கான தன்பால் ஏற்பாளர்கள். பி பார்த்தீங்கன்னாக்கா பைசெக்சுவல், அவங்களுக்கு ஆண் மீதும் பெண் மீதும் ஈர்ப்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். டி பார்த்தீங்கன்னாக்கா திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர் உங்களுக்கு தெரியும். ஐ பார்த்திங்கன்னா இன்டர்செக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா க்யூ பார்த்தீங்கன்னா குவேர் அப்படின்னு சொல்லுவாங்க, QUEER அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு சமூகத்தில் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஆண் பெண் திருநங்கை திருநம்பி அப்படின்னு இருக்குது. இவங்க வந்து எதுக்குள்ளாரையுமே தன்னை வந்து சேர்த்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க, இது எதுலையுமே அடங்காத அதுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏ அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏசெக்சுவல் அப்படின்றது எந்த பாலினத்தின் மீதும் ஈர்ப்பு இல்லாதவங்க, அவங்களுக்கு எந்த பாலினத்தின் மீதும் பாலியல் ரீதியான ஈர்ப்பு இல்லாதவங்க தான் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்ஜிபிடி ஐக்யூஏல ஒவ்வொரு குறிப்பிட்ட மனிதர்களுடைய வாழ்வு அடங்கியிருக்கு. ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து முழுமையாக போய் சேரணும், இந்த மாதிரியான பாலினங்களும் இருக்குது அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் எல்ஜிபிடி ஐக்யூஏன்றதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்ஜிபிடி எல்ஜிபிடி கியூ ப்ளஸ்னு வரும்போது மக்களுக்கு தவறான புரிதல் போய் சேருது, தவறான விஷயங்கள் போய் சேருது. இன்னொரு விஷயமும் கேட்கலாம், ஏன் வந்து ஐ வந்து எல்ஜிபிடி ஐக்யூவில் வந்து சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பொதுவாகவே இன்டர்செக்ஸ் பர்சன் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம். அவங்க வந்து வளரும்போது ஒரு ஆணாக இருக்கிறவங்க தன்னை பெண்ணாக உணரலாம், பெண்ணாக இருக்கிறவங்க தன்னை ஆணாக உணரலாம். அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக பிறக்கிறவங்களுக்கு பெண் மேலே ஈர்ப்பு வரும் தன்னை வந்து ஆணாக உணரும்போது, ஒரு ஆணாக பிறக்கிறவங்க வந்து ஒரு பெண்ணாக உணரும்போது ஒரு ஆண் மேலே ஈர்ப்பு வரும். ஸோ அவங்கள வந்து அதனால் வந்து இந்த எல்ஜிபிடி ஐக்யூஏல தன்பால் ஈர்ப்பாளர்களுடைய பட்டியலில் வந்து அவங்க சேர்த்துட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து இன்டர்செக்ஸில் வந்து தன்பால் ஈர்ப்பாளர்களாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு 70% வந்து தன்பால் ஈர்ப்பாளர்கள் இருக்காங்கன்னா, ஒரு 30% பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் வாழ்க்கை வாழறவங்களும் இருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு முழுக்க முழுக்க ஒரு பெண்ணாகவே இருப்பாங்க, அவங்க பெண்மையும் அடைஞ்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல வந்து பிரச்சனை வரும். பார்த்திங்கன்னா அவங்களோட குரோமோசோன் வந்து XY குரோமோசோனாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம பேப்பர்லலாம் படிச்சிருப்போம், ஒருத்தருக்கு வந்து உள்ளுக்குள்ளார கர்ப்பப்பை இருந்தது, வளர்ச்சி அடையாத கர்ப்பப்பை இருந்தது, மும்பையில் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. இன்னொருத்தருக்கு வந்து ஒரு பெண்ணோட உறுப்பு வந்து வயிற்றில் இருந்தது, அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்து இன்டர்செக்ஸ்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளார தான் வருவாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கல்யாணம் பண்ணி வாழக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து சதவீதத்தை வந்து ஒரு அதிகமான சதவீதத்தை வந்து அடிப்படையாக வச்சு அவங்கள வந்து எல்ஜிபிடி ஐக்யூஏல ஐ வந்து இதில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுடைய வாழ்வு இருக்குது. ஸோ இதை நாம் புரிஞ்சுக்கணும். இதில் நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, அடிப்படையாகவே எஜுகேஷனில் நம்ம வந்து பாலினங்கள் சம்மந்தமாக கொண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்ஜிபிடி ஐக்யூஏல இருக்கிறவங்க எப்போ தங்களை உணர ஆரம்பிப்பாங்கன்னா, அந்த 6வது 7வது 8வது வகுப்பு வரும்போது, அந்த அவங்க பருவம் அடையும் போது தான் அவங்க அவங்கள உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு 5வது படிக்கும்போதே நம்ம வந்து படிப்புலேயே வந்து பாலினம் சம்மந்தமான, இப்போ நிறைய பாலினங்கள் இருக்குது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நம்ம நிறையா சொல்ல முடியாட்டாலும் ஆண் பெண்ணுக்கு அடுத்து இப்போ தான் திருநங்கை அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் எல்ஜிபிடி ஐக்யூஏவை பற்றி நம்ம பாடத்திட்டங்கள்லேயே கொண்டு வரும்போது, ஒரு 6வது 7வது 8வது படிக்கும்போது கூட படிக்கிற பசங்களுக்கு ஒரு திருநங்கையை தன்னை உணரும்போதோ, ஒரு இன்டர்செக்ஸ் பர்சனாக இருக்கும்போதோ, ஒரு ஆண் தன்னை தன்பால் ஈர்ப்பானோ உணரும்போதோ அது ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியாது. இவன் என்னடா வித்தியாசமாக இருக்கான், இவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு இல்லாமல், அங்கே வந்து தேவையில்லாமல் ஒரு மனசு கஷ்டமோ இல்லை தேவையில்லாத கிண்டல் கேடியோ இல்லை நிராகரிப்போ இல்லாமல், இதுவும் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒன்று தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஒன்றா படிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். இப்போ திருநங்கைகளுக்கு தனியாக ஒரு பள்ளிக்கூடம், இன்டர்செக்ஸ் பீப்புளுக்கு தனியாக ஒரு பள்ளிக்கூடம், இதனால் ஒன்றுமே இல்லை. இந்த பூமி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தில் வந்து ஒரே கான்டினென்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாம் பிரிச்சுக்கிட்டோம், தனித்தனி நாடாக தனித்தனி மாநிலமாக ஒவ்வொரு தெருவாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இந்த புவி அப்படின்றது ஒவ்வொரு உயிரினமும் வாழ்வதற்காக படைக்கப்பட்டது. இங்கே எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையை வாழறதுக்கான எல்லா உரிமைகளுமே இருக்குது.
அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சூழலை நம்ம படிப்பு பள்ளி படிப்புலேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். இன்னொன்று, பாத்ரூம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணுக்கு இப்போ பாத்ரூம் இருக்குது, நான் படிக்கும்போதில் பாத்ரூம் கிடையாது, நம்ம கிரவுண்டில் தான் போய் போகணும். அப்போ எனக்கு அப்போவே இந்த யூரின் பிரச்சனை இருந்ததாலையும் சில சூழலில் வந்து நம்ம கிரவுண்டில் போய் எல்லோரும் முன்னாடி யூரின் போக முடியாத போது எல்லோரும் போய் முடித்ததுக்கப்புறம் தான் நான் போய் யூரின் போவேன். அப்போது ஒரு பையன் வந்து இவன் என்ன தனியாக போய் போகிறானின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு, அதனால் நான் சில பிரச்சனைகளை வந்து மேற்கொண்டேன், கிண்டல் கேலி நிறைய கஷ்டங்களை வந்து மேற்கொண்டேன். இப்போ வந்து பாத்ரூம் வந்திருக்கு, ஆண் பெண்ணுக்கான பாத்ரூம் வந்திருக்கு. இப்போது நான் வந்து ஒரு இன்டர்செக்ஸ் பர்சன், நான் வந்து பீரியட்ஸ் ஆனேன். சில பேர் ஆண் உறுப்பு பெண் உறுப்பும் சேர்ந்து பிறந்தவங்க இருப்பாங்க, சில திருநங்கைகளாக தன்னை உணர்ந்தவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஆண் பாத்ரூம்குள்ளார போகிறதுக்கும் யோசிப்பாங்க, பெண் பாத்ரூம்குள்ளார போகிறதுக்கும் யோசிப்பாங்க. அப்போ மூணாவதாக ஒரு பாத்ரூம் வந்து நம்ம பள்ளியிலேயே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எதுக்குள்ளார அவங்க எதை அவங்க பயன்படுத்தணுன்றத அங்கேயே அவங்க தீர்மானிப்பாங்க. ஸோ அந்த இடங்கள்லேயே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஸோ எஜுகேஷன்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து பாலினங்கள் சம்மந்தமான விஷயங்களோ அவங்கள எப்படி ஏற்றுக்கணும், அவங்களோட எப்படி அணுகுமுறையில் இருக்கணும், அவங்களும் நம்மளை மாதிரி ஒருத்தர் தான், அவங்களுக்கும் அவங்களுக்கான வாழ்க்கையை வாழறதுக்கான சூழல் இருக்குது அப்படின்னு வரும்போது, அப்போ அரசுக்கிட்டேருந்து அவங்க கிடைக்கக்கூடிய சலுகைகளாகட்டும், வேலைகளாகட்டும், இடஒதுக்கீடாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும்போது எல்லோருக்குமான வாழ்க்கை வந்து அவங்களுக்கும் கிடைக்கும். அப்போ பெற்றோர்கள் ஏன் இவங்களை ஏற்றுக்க மறுக்கிறாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம், ஐயோ இது வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அவனுடைய எதிர்காலமாகும். எல்லா பெற்றோர்களுக்கும் வரக்கூடிய ஒரு கஷ்டம் தான். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மாறும்போது பெற்றோர்களும் அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வெளியில் வந்து பாலியல் தொழில் பண்ணி இல்லை வேறு தவறான மனிதர்கள்கிட்ட மாட்டிட்டு தவறான வேலைகள் செய்து அவங்களோட வாழ்க்கை வீணாக போகிறத விட இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் பட்ட மாதிரியான அசிங்கங்களோ கஷ்டங்களோ வேதனைகளோ கிண்டல் கேலி முக்கியமாக பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கான வாழ்வு, அவன் ஆணா பெண்ணா தன்பால் ஈர்ப்பாளர்களா, அவங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை வேணுன்றதை அவங்களை தேர்ந்தெடுத்து வாழறதுக்கான சூழல் லீகலாக இங்கே கிடைக்கும்ன்றது என்னோடய கருத்து. அது செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடல்ட்டுக்கு நம்ம கொண்டு வரோம், ஒரு 8th 9th படிக்கும்போது நம்ம கொண்டு வரோம். ஸோ பாலினம் சம்மந்தமான எஜுகேஷன் அப்படின்றது அந்த 5th கொண்டு வரும்போது பார்த்திங்கனாக்கா இத்தனை விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஸோ ஏன்னா அடிப்படையான விஷயம் வந்து எஜுகேஷன் தான். இப்போ எனக்கு எஜுகேஷன் ஒன்று இல்லாதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி வாழறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா நான் படிக்கும்போது என்னை வந்து பசங்க வந்து வித்தியாசமாக பார்த்ததுனாலையும் அங்கே கேலி கிண்டல் இருந்ததாலையும் சொசைட்டி ரீதியான பிரச்சனைகள் இருந்ததாலையும் தான் என்னால் வந்து படிப்பை கண்டினியூ பண்ண முடியல, அந்த பள்ளி வந்து என்னை ஏற்றுக்க மறுத்துது. ஸோ அதனால தான் இன்றைக்கும் வந்து நான் வந்து ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு சூழலில் இருந்துகிட்ருக்கேன். ரெண்டாவது, சொசைட்டியில் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல், நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல ஆகட்டும், சுற்றி இருக்கிறவங்களே ஆகட்டும், நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களாகட்டும், அவங்கக்கிட்டேருந்து ஏற்படக்கூடிய பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அப்படின்றத பார்த்திங்கன்னா வார்த்தையால் சொல்ல முடியாது. ஒரு ஒரு நாளை கடக்கிறதும் ஒரு யுகத்தை கடக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி நம்ம வர ஒரு ஸ்டேஜில் மனசளவில் உடல் அளவுலேயே நம்ம தளர்ந்து போயிடுவோம். ஆனால் ஒரு ஒரு தடவையும் எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணதால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த ஒரு 5th வந்து பாலினம் சம்மந்தமான வந்து எஜுகேஷனை நம்ம கொண்டு வரும்போது சக மாணவர்கள்கிட்ட ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வித்தியாசமாக தெரியாது. அப்போ அந்த ஆசிரியர்களுக்கும் அப்படிப்பட்ட மாணவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது வரும். ஸோ அடிப்படையாக நம்ம வந்து படிப்பு அப்படின்றத ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னாலுமே அவங்க எந்த சூழல்லையும் எந்த ஒரு இடத்துலையுமே வாழறதுக்கான ஒரு தகுதியை வந்து அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. ஸோ தனித்து இயங்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். அப்போ தனித்து இயங்கும்போது பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்களை அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, நிறைய வெளியில் வரல. தன்பால் ஈர்ப்பாளர்களே பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு பயந்து, சொசைட்டிக்கு பயந்து, தன்னை வெளிப்படுத்துறதுக்கு பயந்து நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. திருநங்கைகள் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறது பார்க்குறோம். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்பட்டால் ஒரு நம்ம வந்து காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இல்லை அரசுக்கிட்ட போய் நம்ம வந்து முறையிட்டாலோ அவங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் LGBTIQA இருக்கக்கூடிய அவங்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படும் போது அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. இன்றைக்கி எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்குமே உணர்வுகள் இருக்குது, எல்லாருக்குமே உணர்ச்சிகள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் அவங்கக்கிட்டேருந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராத வரைக்கும் நாம் எல்லாருமே வந்து ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒரே மாதிரி பார்த்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சட்டங்களை வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் மேற்கொண்ட பிரச்சனைகளை அடுத்த ஜென்ரேஷன்
மேற்கொள்ள மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. இன்றைக்கி என்ன நான் வெளிப்படுத்தி ஒரு இன்டர்செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான காரணமே நான் பட்ட மாதிரியான வழிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் வந்து அடுத்த ஜென்ரேஷன் படக்கூடாதுன்னு அப்படின்னா, இது நான் வெறும் இன்டர்செக்ஸ் பர்சனுக்காக மட்டுமே இந்த விழிப்புணர்வு பண்ணல, எல்ஜிபிடி ஐக்யூ ஏ இல்லாமல் சாமானிய மனிதர்களுக்கும் சேர்த்து தான் பண்ணேன். இன்றைக்கி பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அப்படின்றது எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டுமே இல்லை, சாதாரண ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளெல்லாம் நம்ம வந்து முன்னாடி ரொம்ப ஈஸியாக வந்து பக்கத்து வீட்டில் விளையாட அனுப்புவோம், ரோட்டில் நம்ம பாட்டுக்கும் விளையாடுறதுக்கு விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளார இருப்போம். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழல் கூட இல்லை. யார் மனசு எந்த நேரத்தில் எப்படி மாறும், யாருடைய மைண்ட் செட் எந்த நேரத்தில் எப்படி மாறும்னே தெரியல. அந்த மாதிரியான நம்ம ஒரு சூழலில் இருக்கும்போது நம்ம வந்து அடிப்படையாக எஜுகேஷன்லேருந்து நிறைய விஷயங்களை கொண்டு வரும்போது சொசைட்டி யாருங்க, நாம தான் சொசைட்டி, நம்ம தீர்மானிக்கிற விஷயங்கள் தான் எல்லாமே. அப்போ நம்ம அடிப்படையாக எஜுகேஷன்லேருந்து நிறைய விஷயங்களை நம்ம புரிய வச்சு கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனில் நிறைய மாற்றங்கள் வரும். எல்லோருக்கும் எல்லாமே இங்கே சரிசமம், எல்லோருக்குமே எல்லாருக்குமான வாழ்க்கையை வாழறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். அதுக்காக தான் என்னுடைய நிகழ்கால எதிர்கால வாழ்க்கையை பணியும் வச்சு நான் வெளிப்படுத்தினதுக்கான காரணமே இனி வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பு கொடுத்த வசந்த் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை கூறி மீண்டும் உங்கள் எல்லாம் இன்னொரு நல்ல தருணத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.